ஹலோ ஜிபி ஸ்குவாட், எல்லாரும் அப்படிங்களா? எங்க நம்புறேன் நம்ம தலைமை பற்றிய வீடியோ எடுத்துருமாலும் ஆச்சு அப்படின்னு சொல்லி வேகமாக வெளில போய் பார்க்கலாம், அவன் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் ஆல்ரெடி போஸ்ட் கொடுத்துட்டு ரெடியாக உட்காந்துருக்காங்க. இவன் எப்படி இன்றைக்கி வருவான் அப்படின்ற மாதிரியே அண்ணன் எப்படி உட்காந்துருக்கா பாருங்களேன், அவனுக்கு ரொம்பவே இருக்குது. அண்ணன் என்ன சொல்கிறது, மூச்சு ரொம்ப வாங்கிட்டு இருக்குங்க, அந்தளவுக்கு வெயில் அடிக்குது வெளியில். ஆனாலும் அவனுக்கு பக்கத்தில் தான் தண்ணி வச்சிருக்கோம், அதை குடிச்சு அவனுக்கு அடங்கலங்க தாகம். அப்படி தான் சுற்றி முற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு தான் இருக்கப்பல தலைவன் திடீர்னு ஏன் சோடி வைப்பில் ஏதாவது நாயை பார்த்தாருன்னா அந்த நாயை விரட்டதுக்குள்ள கொஞ்சத்துக்கு வேற ஒன்றும் இல்லை. எய்த்தாப்பில் தான் ஆடு மெய்து போய்ட்டானா, அது டிஸ்டர்ப் பண்ண மாட்டாப்பில் பாருங்களேன். அடுத்து இந்த பக்கம் திரும்பலாம் அப்படின்னு திரும்பி பார்த்தா இவ்வளோ மொட்டை கழுத்தி வந்து நம்ம வந்து அடை வச்சிருக்கோம். அந்த அடையில் எப்படி உட்காந்துருக்கான்னு பாருங்களேன். அண்ட் எப்படி அடை வைக்கிறதுன்றது இந்த வாட்டி தான் இந்த டைம் தான் இவ்வளோ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பாண்டில் வச்சிருக்கோம். பார்ப்போம் எத்தனை முட்டை பொறிக்கிறான்ட்டு. அப்போ முட்டையை பார்க்கலாம் தான் கிட்டக்க போனோம். பட் ஆனால் உருள் உருன்னு ரெக்கையெல்லாம் வச்சு ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டா, சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டலாம் அப்படின்னு சொல்லி வெளில வந்து பார்க்கலாம் அப்படின்னு வெளில வந்து பார்த்தா சின்ன வந்து ஆறு குஞ்சு பொறிச்சாங்க. இந்த வாட்டி ஆறு குஞ்சில் ஒரு குஞ்சு அவளே கொண்டுட்டா மேலே ஏறி, என்ன ஆச்சு எதனால செத்துச்சு அப்படின்றது தெரியல. பட் ஆனால் இவன் வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுவா அந்த குஞ்சுங்களை, எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறான்னு பாருங்க. நம்ம கிட்டக்கு போய் வீடியோ தான் எடுக்கிறோம். பட் ஆனால் குஞ்சும் கூட நம்ம விட மாட்டா பாருங்களேன், எந்த அளவுக்கு இருக்காப்பாங்க பக்கத்துக்கு. அந்த குஞ்சுங்களை கூட்டிட்டு ஓடுவா பாருங்களேன், வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டா, சரி ஓகே இவ்வளோ ஏன் சாப்பிட்ற பிடிச்சிட்ட பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டாடா பை சொல்லிட்டு நம்மளும் வீடியோ முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. லவ் யூ ஆல்.